வணக்கம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த கன்சியூமர் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து ஃபில் பண்ணிகிட்டே வராங்க. ஆல்ரெடி நம்ம வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி வேகன்சி வந்திருந்தப்போ நான் வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இப்போ கரூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சியை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கணும். May 10 ஈவினிங் 5:30 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய தபாலை வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான், இந்த எம்பிசி டிஎன்சி நான் ப்ரியாரிட்டி. ஸோ அந்த பர்டிகுலர் ஸோ அந்த கேட்டகரியில் உள்ளவங்களை மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஒரே ஒரு வேகன்சி தான் அவங்களுக்காக. ஒரே ஒரு போஸ்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு தான். எக்ஸாம் வச்சுன்னா எடுக்க மாட்டாங்க, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ நீ இன்டர்வியூ வந்துட்டு போகிறதுக்கான அந்த பயணப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ட்ராவல் சார்ஜ், ட்ராவல் அலோவன்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அண்ட் எந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்டர் சென்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த மாதிரி வேகன்சியை ஃபில் பண்ணும்போது அந்த அட்ரஸ்லாம் சேஞ்ச் ஆகும், அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏஜ் குவாலிஃபிகேஷன், அப்புறம் 8th குவாலிஃபிகேஷன், அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது 8th கண்டிப்பாக படிச்சிருக்கணும், அந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் கேட்டகரி என்ன கேட்டகரி நான் ப்ரியாரிட்டி அப்படின்றதையும் சொல்லிட்டேன். சேலரி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கையிலேயே நீங்கள் ஃபஸ்ட்டு சேலரி வந்து 16,000 அசால்ட்டாக கையில் எடுக்கலாம். அந்த அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க ஒரே ஒரு பேஜ் தான் அப்ளிகேஷன், நார்மலாக ஈஸியாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். மேலே வந்து உங்கள் ஃபோட்டோ ஒன்று பேஸ்ட் பண்ணி ஓட்டணும். அந்த ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் உங்களோட சைன் போட்டிருக்கணும். இந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறவங்க இவங்க கொடுத்துருக்க அந்த அப்ளிகேஷன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். அந்த ஒரு பர்சன் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒரு பர்சன் ரெண்டு அப்ளிகேஷன் மூலமாக அந்த போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணக்கூடாது, அதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் வந்து ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை பேஸ்ட் தான் பண்ணணும், பின் பண்ணக்கூடாது. பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸில் வந்து உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் அதுலேயும் கீழே சைனில் கார்னரில் போட்டுட்டு ஸோ அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் தான் நீங்கள் அனுப்பணும். அப்போ அப்ளிகேஷன் ப்ளஸ் அதோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸையும் அட்டாச் பண்ணி போஸ்டல் கவருக்குள்ளே வச்சு போஸ்டல் கவர் மேலே பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் போஸ்டல் ஸ்டாம்ப்பு ஒன்று நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் போஸ்டலில் வந்து சென்ட் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் சென்ட் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா 10th வரை டைம் இருக்கே, 9th சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சென்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா 10th அந்த ஈவினிங் 5:30 அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கணும்னு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் முன்கூட்டி அப்படின்றத சென்ட் பண்ணி வைக்கணும், ஓகேவா? அதனால் அந்த May 10 மேலே அப்ளிகேஷன் அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷனில் சம் டீடைல்ஸ் வந்து மிஸ் ஆகுது, நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இல்லாட்டி நீங்கள் தப்பாகவே ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் அந்த அப்ளிகேஷனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்டு இன்டர்வியூக்கு எப்போ கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட்டு அந்த எந்த டைம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SMS மூலமாக உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து சொல்லுவாங்க. தேங்க்யூ.